ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோட்டம் சமையல். நம்ம இன்றைக்கி கோல்ட் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஹாஃப் கப் பால் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காய வச்சு சில்லுன்னு இருக்குது பால். 3 டீஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஃபி தூள் எடுத்திருக்கேன், இன்ஸ்டன்ட் காஃபி தூள். 3 ஐஸ்க்யூப் எடுத்திருக்கேன். சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இப்போ நம்ம வச்சுருக்க காஃபி தூளில் கொஞ்சமாக பால் கலந்து இது கலக்கி வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கலந்து வச்சுருக்க காஃபி தூளை கலந்துடலாம். அப்புறம் ஹாஃப் கப் பால், வச்சுருக்க 3 டீஸ்பூன் சர்க்கரை, 3 ஐஸ்க்யூப். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சாக்லேட் சிரப். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நான் இப்போ இந்த கிளாஸை வந்துட்டு சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்க கோல்ட் காஃபி எடுத்துக்கோங்க. நான் இது சும்மா வந்துட்டு அழகுக்காக விப்பிங் க்ரீம் சேர்த்து போகிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம், இதுவும் ஆப்ஷனல் தான். மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிரப் வச்சுட்டு இப்போ உங்கள் சுவையான கோல்ட் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கோல்ட் காஃபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.